குபேரர் டிவி நேயர்களுக்கு ஓம்முருகா அஸ்ட்ரோ தரணியின் வணக்கங்கள். இந்த 2024 பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலவரங்களை பார்ப்போம். அதாவது மேஷத்தில் குரு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்கு. மேஷத்துக்கு ஆறாம் இடமான கன்னி வீட்டில் கேது பகவானினுடைய சஞ்சாரமும், 12ஆம் வீட்டில் ராகு பகவானினுடைய சஞ்சாரமும், ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரகதியும் இருந்துட்டுருக்கு. ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம கர்ம வீட்டில், ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தான வீட்டில் சுக்கிரன், செவ்வாய், புதன் போன்ற கிரகங்களினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்குங்க. இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். வாங்க இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளின் சஞ்சாரகதியை பொறுத்து என்ன மாதிரியான பலன்கள் விளைய இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 1-2-2024 இந்த மாதம் எப்படி, இந்த மாதம் அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த வருடம் சோபக்ருது வருடம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். சோபக்ருது அப்படின்னாலே மகிழ்ச்சியை தரக்கூடிய வருடம் அப்படின்னே சொல்லலாம். பல வகையில் துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை சமாளித்து ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்து நன்மைகளை பெறக்கூடிய விஷயமாக இந்த வருடம் முழுக்க இருந்துட்டுருக்கும். ஆகையினால சோபக்ருது வருடம் நன்மைகளை தரக்கூடிய வருடமாகவே பார்க்கப்படுதுங்க. அடுத்ததா இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம். தை மாதம் இன்றைய தினம் 18ஆம் தினம், தை 18 அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைய திதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்க இருக்கு இல்லைங்களா, இன்றைய திதி தேய்பிரை ஷஷ்டி திதி. தேய்பிரை ஷஷ்டி திதியில இந்த மாதம் பிறந்திருக்கு. சரி, இப்போ துலாம் ராசியில மாதம் பிறந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறக்கும். அந்த வகையில் இந்த மாதம் துலாம் ராசியில் பிறந்திருக்கு. ராசியை குரு பார்க்குறாரு. பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதத்தினுடைய துவக்க நிலையில் ஒரு நல்லவரினுடைய பார்வை இந்த ராசி கட்டத்தில் லக்னத்துக்கு மேலே விழறதுனால பொதுவாகவே இந்த மாதம் ஏற்றம் மிக்க மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைங்க. பல வகையிலும் பல விஷயத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா விதத்திலும் முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா குரு பார்க்கிறார் இல்லையா, லக்னத்தை குரு பார்க்கிறார் இல்லையா, ஆகையினால சுப விசேஷங்களுக்கு பஞ்சமில்லாத சுப விசேஷங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் நிறையவே இருக்குங்க. சிம்ம ராசி நேயர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறது, இந்த புது வருடம் 2024ஆம் வருடத்தின் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு அதிபதியாக சூரியன் வராருங்க. இந்த சூரியன் உங்கள் ராசிக்கு தற்சமயத்தில் 6ஆம் இடத்துல ராசியாதிபதி மறைந்திருக்கிறார். ஆகையினால சூரிய பகவானினுடைய இந்த சஞ்சாரகதி, அதாவது ராசியாதிபதியே 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது, அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா சூரிய பகவான் எல்லாத்துக்குமே ராஜா, எல்லா ஒரு விஷயத்துக்குமே ராஜா அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் சமாளித்து நல்ல ஒரு நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா சூரிய பகவான், அதாவது பித்ரு காரகனான சூரிய பகவானினுடைய அருளும் ஆசியும் வேணும். அந்த வகையில் கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய சூரிய பகவான் சில வகையில் ஏற்றமான சூழல்களை கொடுப்பார். அதாவது வேலையே இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு உத்தியோக பிராப்தத்தை கொடுத்துருவார். ஏன்னா ராசியாதிபதியாக 6ஆம் இடத்தை தேடுகிறார். அப்போ அது எப்படியும் கிடைச்சிரும் இல்லையா. அதனால் உத்தியோகமே இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக வேலை இல்லை, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலையில் பிரச்சனை, வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை, இல்லை நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் சக்ஸஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு உத்தியோக பிராப்தம் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. முயற்சி பண்ணுங்க, நல்ல உத்தியோகம் கிடைக்குங்க. சரி, 5ஆம் இடத்துல சுக்கர பகவான் அப்படின்ற இந்த நிலை, சுக்கர பகவான் இருக்கிறாரு, கூடவே செவ்வாய் புத பகவானும் இருக்கிறார் அப்படின்ற ரீதியில் பார்த்தீங்க அப்படின்னா
புத பகவான் லாபஸ்தானாதிபதியாச்சே, அவரே ரெண்டுக்கும் உரியவராச்சே, ஐந்தாம் இடத்துல போய் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிலை. ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானங்க, அதை மறக்காதீங்க. இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வீக வழி லாபம் அப்படின்றது இருக்கு உங்களுக்கு. பூர்வீக வழி சொத்துக்களால் தனலாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுக்க இருக்கு. ஏதாவது ஒரு வகையில் தாத்தா வழி சொத்தோ அல்லது பூர்வீக சொத்துக்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், இந்த பூர்வீகத்தில் இடம் வாங்கி வீடு கட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இப்போ இருக்கு. இதுக்கான காலகட்டம் அப்படின்னு இதை சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 3-10 உடையவர் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பார்வை பெற்ற சுக்கிர பகவானா இருந்துட்டு இருக்கிறாரு. ஆகையினால தொழில் அப்படின்ற ரீதியில நல்ல முன்னேற்றம் இருக்கு. இதைத்தான் நான் சொன்னேன், முதல்லயே உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. 10ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு, குரு பார்வை வாங்கியிருக்கிறாரு. ஆகையினால உங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றங்கள் இருக்கு. தொழில் ரீதியாக முயற்சி பண்ணுங்க, கடுமையாக உழைங்க. உங்களுடைய பாதைகளில் இருக்கக்கூடிய இருள் விலகி வெளிச்சம் கிடைக்கும். அதனால சிம்மராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டசனி நடந்துட்டு இருக்கே, 8ஆம் இடத்துல ராகு வேற சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாரே, நான் என்ன பண்ண அப்படின்ற வகையில நச்சு சிந்தனைகள் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நன்மை தரக்கூடிய சிந்தனைகளை மட்டுமே வளர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் பெறக்கூடிய மாதம் இது அப்படின்னே சொல்லலாங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரம் நேர்கதியில இருக்குங்க. அதாவது முன்னாடியாவது வக்ரகதியில இருந்தாரு. பாக்யஸ்தானமே உங்களுக்கு பாதகஸ்தானமா வந்துருச்சே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாதகம் இருக்குது. நீங்க வந்து தொலைதூர பயணங்கள் போகும்போது பயணங்கள்ல ஒரு சில இடர்பாடுகள் வரும், பயணச்சிக்கல் வரும். புனித யாத்திரை, ஸ்தல யாத்திரை போகும்போதும் சில பயணச்சிக்கல்கள் வரும். இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் ஆச்சார அனுஷ்டான விஷயங்கள்ல கூட உங்களுக்கு சில இடர்பாடுகள் வரும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம். நீங்க பெருசா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மனசு போட்டு குழப்பிப்பீங்க. தேவையில்லாத சிந்தனைகளை நான் முதலே ஓரங்கட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆகையினால இந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய குருன்ற வகையில மட்டுமே நீங்க பாத்துக்கோங்க. இந்த குரு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகளை செய்வாரு. அதாவது அடிக்கடி நீங்க வந்து ஒரு யாத்திரை போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா புனித யாத்திரை போவதற்கு இது சிறப்பான நேரம் அப்படின்னே சொல்லலாம். இல்லைன்னா தொலைதூர பயணங்கள், அதாவது ஆன்மீக பயணங்களாக இருந்தது அப்படின்னா அது ஒரு சிறப்பான பயணங்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா, அதாவது கல்வி நிலை. கல்வின்னா என்ன, நமக்கு வந்து அறிவை வளர்க்கக்கூடியது கல்வி. நம்முடைய அக இருளை நீக்கி நமக்கு ஒளியை தரக்கூடியது கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்வி நிலை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாகட்டும், இல்லை ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய PhD லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உயர்கல்வி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் நல்ல ஒரு சிறப்பான சூழல் அமைந்து இந்த மாதம் முழுக்க நீங்க உங்களுடைய மனதோடு ஒத்துழைத்து நல்ல கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஆசிரியர் பெருமக்களினுடைய ஆதரவு கரம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரேன்னு கேட்கலாம். ஒரு தாமதக்காரகன் இல்லையா, இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா குரு பார்வை பெற்று தற்சமயம் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் பயணம் செய்கிறார். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு இருக்கிறார். இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, சிறப்பாக செயல்படுங்க, நிச்சயம் முன்னேற்றம் அடைவீங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.